உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நானும் ஒத்துக்கிட்டேங்க்கா, எனக்கு வெற்றி தான் முக்கியம். ஹரி விற்காடி, உனக்கு நம்ம குடும்பம் மட்டும் இல்லடி, இந்த ஊரே நீ எப்போ கலெக்டர் அவனை காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றி கூட ஆசைய காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருக்க. வெற்றிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. நீ இத பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லிடாது ப்ளீஸ்க்கா. உங்க அத்தை எப்படி உன கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லலாம்? அவங்க சொல்லிட்டா நீயும் சரின்னு சொல்லுவியா? அக்கா யாராவது கேட்டு போறாங்கக்கா. நீ தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புக்கா ப்ளீஸ்க்கா. முடியாதுடி, நீ முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போடு. அக்கா சொன்ன புரிஞ்சுக்கோ. அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டு கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்படித்தான் ஆவனு பதிலுக்கு சண்டை போட்டிருப்பேன்க்கா. ஆனா அத்தை கேட்டது வேற மாதிரிக்கா. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா, வெற்றிக்கு ஏத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றிய பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றிய பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா சக்தி? ஆமா அக்கா. அக்கா யாராவது வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த இந்த ஃபார்ம் எடுத்துட்டு கிளம்புக்கா கிளம்புக்கா. ஒரு குடும்பத்தோட கனவு கடைசியில வெறும் பேப்பரா போயிடுச்சுல. அக்கா நான் இத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு விலகி விலகி போறேன். நீ இன்னும் என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத ப்ளீஸ்க்கா. இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. நீ போக்கா போக்கா. சரி சக்தி, நான் போறேன். கிளம்புக்கா. ஆனா ஒண்ணுடி, நீ வெற்றியோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைன்னா படிப்பறிவு இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, இந்த விஷயத்தை விட்டு நீ கிளம்பு ப்ளீஸ்க்கா. நீ கிளம்பு போக்கா. நான் வரேன். ஓஹோ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா. என்னடா திடீர்னு சம்மந்தமே இல்லாம குத்து சாவி எடுத்து கொடுக்கறாங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு பார்த்தா இதான் காரணமா? நாம நினைச்சதை விட ரங்கநாயகியத்தை பயங்கர விவரம்தான். ஆனா நான் எவ்வளவு கிரிமினல்னு உங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஏ சக்தி, இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னையும் ரங்கநாயகியத்தையும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி நடக்கல நான் பூஜா இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.